ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சட்னி, அதாவது இட்லி தோசையை சப்பாத்திக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கு கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி வகையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து உளுத்தம்பருப்பு, இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னா, வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, அப்புறம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் மிளகாய் வத்தல். இது தாங்க தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோங்க. பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயத்தையும் இஞ்சியும் போட்டு நல்லா வறுக்கணுங்க. நல்லா அது சிகப்பாக கண்ணாடி தாள் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருக்கணுங்க. இது நல்லா கண்ணாடி போல் நல்லா வதங்கி வறுந்துச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கணுங்க. இந்த தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்குறதுக்கு நம்ம தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சுங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிரைண்டரில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. சுவையான சட்னி ரெடிங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாளித்து விட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த தாளிப்பு பிடிக்காதுங்க, அதனால் நான் தாளிக்கலை. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொரித்து அதை தாளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம்.